வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு தேதி அக்டோபர் 7, 2021. இது டிவிடி எபிசோடு 703. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐயா, கே சந்தோஷமா நியூஸ். ஜியோவா? ஜியோ இல்ல, நியோ. நியோ எங்க அந்த கம்பெனியோட சேர்த்தாரு? நியோ டூ. நியோ டூ எங்களோட 870 ஃபிளாக்ஷிப் கிடையாது, ஜிடி 5G தான் ஃபிளாக்ஷிப். ஃபிளாக்ஷிப்போட கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மினா 870 அது 888 778 இருக்கு ஆல்ரெடி. 888 இருக்கு. மச்சை கலர் வந்து சூப்பராக இருக்கு. மச்சை கலர் லான்ச் பண்றாங்களாமே, இதுல போட்டு கலர் அப்படியா? நம்மளுக்கு வருமானு தெரியல, டிவைஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு மச்சை கலர் வருமானு தெரியல. நம்மளுக்கு வந்து மூணு இது லான்ச் பண்றாங்க இந்தியாக்கு, நியோ கிரீனு, நியோ ப்ளூ, நியோ பிளாக். அதுலயே போட்டுருக்கு கலர். நியோ கிரீன் உண்டு அல்ல, இதான் இந்த கிரீனு. இப்போ நியோன் ஃபினிஷ் மாதிரி இருக்குமா இல்ல? அதான் டூ டோன், டூ டோன் ஃபினிஷ் தான். அந்த தனியா கிரீன் மட்டும் தானே, அதுக்கு மட்டும் தான் ப்ளூ. எல்லாமே கிளாஸ் தான், ஆனா இதுக்கு மட்டும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ப்ளூ நல்லா தான இருக்கு, ப்ளூ நல்லா இருக்கு. ப்ளூவும் நம்ம கிரேடியன்ட் ஃபினிஷ் தான். ஆமா, நம்ம நார்மல் ஆப்போ வியூ அந்த மாதிரி இருக்கு, ஆனா அந்த கிரீன் தான் கொஞ்சம் அந்த ஃபினிஷ். பாப்போம், அனுப்புறாங்க. சைடுல வந்து அந்த எல்இடி ஓடும். மத்தபடி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல ஆல்ரெடி தெரியும், சைனாலே லான்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்தியால வந்து அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கு. ஸ்பெக்ஸ் தான். ஓகே. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ரைட். இதான் 600, இதுதான் இந்த டச் சாம்பிளிங். 600 னு போட்டுருக்கு. அது எப்படின்னு தெரியல. 600 Hz. சூப்பர் சூப்பர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சேம்பர் கூலிங் பிளஸ் இருக்கா. அது வந்து 18 டிகிரி பீக் ரிடக்ஷன் ஆஃப் கோர் டெம்பரேச்சர், 100% கவரேஜ். ஏதோ ஸ்டீல் வேப்பர் சேம்பர் பிளேட்லாம் இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. கேமிங் போடும்போது பார்க்கலாம். அப்ப ஜிடியோட இது பெட்டரா இருக்கும் போல இருக்கு கூலிங்ல. ஆமா, சொல்ல போது அப்படிதான் இருக்கு. அப்புறம் இப்போ வந்து மிட் ரேஞ்சுக்கு E5, இப்போ ஹை எண்டுக்கு E5 யூஸ் பண்றதுனால மிட் ரேஞ்சுக்கு E4 யூஸ் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் பேனல் சமயம். மோஸ்ட்லி 8GB 12GB எல்லா வெர்ஷனும் வரும். நம்ம பிரைசிங்க்கு வெயிட் பண்ணுவோம் அடுத்த வாரம். ரைட். அப்புறம் அந்த இது வராது, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எல்லாம் நீங்க 1UI 3.0 எதிர்பார்க்காதீங்க. 3.0 வராது, அவுட் ஆஃப் தி பாக்ஸ். சரி, அப்டேட் எப்போ வரும்? எந்த போன்ஸ்ல வரும்? அப்டேட்ல தான் வரும். எப்போ வரும்? அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் இந்த லான்ச்சும் அதனால ஆக்சுவலா ஜனவரி லான்ச் ஆன S22 சீரிஸையும் புஷ் பண்றாங்களா, பிப்ரவரியும் S22 அதுவும் புஷ் பண்றாங்களா? ஜனவரியில S21 லான்ச் ஆச்சு இந்த வருஷம். ஆமா, அடுத்த வருஷம் ஜனவரியில லான்ச் ஆக வேண்டியது. எப்பவுமே ஜனவரில தான் லான்ச் ஆகும். இப்போ இந்த சிப் டிமாண்ட், அதுக்காக சிப் ஷார்டேஜுக்காக தான் இது இவ்வளவு டிலே ஆயிடுச்சு. இப்போ S21 இப்போ என்ன தெரியல. இப்போ ஆக்சுவலா 888 லான்ச் வச்சு லான்ச் ஆனா பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்தியாவில வந்தாலும் 888 தான் வரும். இப்போ சிப் ஷார்டேஜ்னு சொல்லிட்டு திருப்பி எக்ஸினாஸ் தூக்கி போட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியல. பழைய எக்ஸினாஸ் தூக்கி, அதான் பழைய எக்ஸினாஸ் தான். இது S21ல இருக்குல்ல, 2100 அது போட்டுருவாங்க. 2200 போடுவாங்க. அது அதுக்கு அடுத்ததுலாம் இருக்கு. அப்புறம் அது வேற இந்தியாவுக்கு ஸ்னாப் டிராகன் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, அது வேற. ஆமா, S21 FE கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப எத்தனை பேர் வந்து S20 FE வாங்குனீங்க? சம சேல்ஸ்ல போச்சு. இப்போ சம ஒர்த்து. ஆனா இதுல கொஞ்சம் அப்கிரேட் எல்லாமே இருக்கும்ல, 888, அதுக்கப்புறம் 6.4 inch, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு. கேமரா அந்த அளவுக்கு அப்கிரேட் இல்லைன்னு நினைக்கிறேன். 4500, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, அதுக்கப்புறம் IP68 ரேட்டிங்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி ப்ராசர் தான் அப்டேட் சொன்னா அப்கிரேட் பண்ணுவாங்க. டிசைனும் அதான் புது S21 டிசைன் மாதிரி பண்ணுவாங்கன்னு லீக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே.
Amazon Fire TV Stick 4K Max. ஆமா 4K Max ஆ? ஆமா இது 4K க்கு மேல என்ன Max? 4K Max ல என்ன Dolby Vision, Dolby Atmos இது ரெண்டும் இருக்கா? Wi-Fi பேர்லாம் Wi-Fi 6 இருக்கு. வேற பேர் தான சார். இல்ல இல்ல. ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபீச்சர்ஸ் இருக்கு. Dolby Vision, Dolby Atmos. Dolby Atmos பாஸ் த்ரூ அதான். அது கண்டென்ட் ப்ளே பண்ணா இப்ப டிவில Dolby Atmos இல்ல ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணும்போது Dolby Atmos வந்து. ரைட் ரைட். இப்ப ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணா எப்படி இப்ப ஆர்க் தேவை. ஆமா. அப்ப இது ஒரு நார்மலா கனெக்ட் பண்ணா இதில இருந்து எடுத்து டிவி வழியா பாஸ் பண்ணி அதுல இருந்து திருப்பி ஸ்பீக்கருக்கு பாஸ் பண்ணுமா Dolby Atmos ஸ்பீக்கருக்கு? அவ்வளவு ரூட்டிங் பண்ணுமா? இப்போ டிவியில Dolby Atmos இருந்தால் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலாக முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க, இப்போ தான் வந்து இந்தியாவுக்கு சேல் போகுது, நம்மளுக்கு வருது ரிவ்யூ நெட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6500 ரூபாய்க்கு. இப்போ 4K நார்மல் மாடல் இருக்குல்ல அதுவே 3000 கிடைக்குது இப்போ. அவ்வளோதானா? ஆமாம், இந்த ஆஃபரில் இந்த டீலில் செம்ம டீலாக இருக்கு. இப்போ யாராவது அமேசான் டிவி அந்த நார்மல் டிவி வச்சிருக்கிறவங்க வந்து அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் எவ்வளோ பெட்டர். எவ்வளோ பேருக்கு நார்மல் 4K? இன்னும் நிறைய பேர் இருக்கு. நார்மல் டிவியா? நம்ம கிட்டேயே ஒரு பழைய மாடல் இருக்கு. பழைய மாடல் எப்போ? செமையா இருக்கு, ஒர்க் ஆகுது. அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த பேனல் எல்லாம் செம்ம ஒர்த்து. ஒண்ணுமே ஆகல பேனல். இப்ப வர பேனல் தான் பிரச்சனை. இப்ப வர பேனல் தான் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமே ஒரு மாதிரி இதுவாயிடுது. இது வந்து இது ஒரு உங்க டிவிக்கு ஒரு புது லைஃப் மாதிரி கொடுக்குறாங்க. இதுல வந்து அந்த மீடியா டெக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. அதனால தான் வந்து 40% மோர் பவர்ஃபுல் தன் ப்ராசஸர்னா என்ன 4K நார்மல் மாடலோட இந்த மேக்ஸ் மாடல் வந்து 40% ப்ராசஸர், 2GB RAM, 8GB ஸ்டோரேஜும் இருக்கு. ஓகே. வாய்ஸ் ரிமோட், புது வாய்ஸ் ரிமோட்டும் இருக்கு. ப்ளூடூத் 5.0 அதே தான். அப்புறம் HDMI ARC அவுட்புட்டு, மைக்ரோ USB வந்து பவர் இது இருக்கு. ரைட்டு. பரவாயில்ல. எவ்வளோ? 6500ஆ? 6500. ஆஃபர்லாம் கிடையாது, ஆஃபர் அடுத்த சேல்ல வரும். ஆஃபர்ல கண்டிப்பா வந்துரும். அடுத்த கிராஸ் லூப் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இங்கிருந்து வந்துச்சு. கிராஸ் லூப்னு ஏதோ ஒன்று இருக்க மாதிரி தான் எப்படியாவது நமக்கு வந்து இல்லை. இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்திருக்கு. அவங்க வந்து புது ஹெட்செட் ANC ஹெட்செட் 2199 லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ட்ரடக்டரி பிரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்படியே சேல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அமேசான் 12 MM டிரைவர்ஸ் இருக்கு, ப்ளூடூத் 5.0, 22 dB வரைக்கும். சில பேர் இந்த பிரைஸ் ரேஞ்சில் 25, இந்த இவங்கெல்லாம் வந்து 25 கொடுக்குறாங்க. ஆமா, கொஞ்சம் அதிகமாக இது கொஞ்சம் ரியல்மி எல்லாம் இது வந்து 22 போட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் கம்பெனி பத்திலாம் அங்கே எதுவுமே போடல. அப்புறம் ஏதோ டெக்னாலஜி போட்டிருக்காங்க, ப்ளூ ட்ரம் டிப் செட் ஏதோ இருக்கான். அதனால கால் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது இருக்கா, அவ்வளவுதான். கால் இது இருக்கு, பெட்டரா இருக்கும் கால்ஸுக்கு அப்படின்னு போட்டுருக்கு. ஆனா இந்த டிசைனே கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. இவன் காதுல போட்டுருக்கிறது பாரு, இந்த போட்டோல ஒரு மாதிரி அப்படிதான் இந்த ஷேப்ல, ஓவல் ஷேப்ல இருக்கு ஹெட்செட். ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அப்படியே காதுல. அதுக்கப்புறம் 4 to 5 hours வந்து ஸ்டாண்ட் ஆன் பிளே டைம். இது ஏன்சியோட ஏன்சி இல்லையா இல்லாமையான்னு தெரியல, சொல்ல. ஓகே, 18 hours வந்து சார்ஜிங் கேஸோட இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. இது ஆல்ரெடி சேல்ல இருக்கு, அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் சேல்ல இருக்கு. இந்த பிராண்ட் பத்தி தெரியல, வேற யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. புது பிராண்டா இருக்கு. அடுத்தது ஆப்பிள் ஏதோ ஃபார்ம்வேர் அப்டேட் பண்ண பண்ணிருக்காங்களே, குறைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹியரிங் பிரச்சனை மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா இது கான்வர்சேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அந்த ஒரு ஃபீச்சர். ஆனால் அது ஏர்பாட்ஸ் ப்ரோவில் மட்டும் தான் இருக்குது. ஸோ ப்ரோவில் ப்ரோவில் தான் இப்போ சேலில் போகுது. ப்ரோ 18. ஆமாம், இப்போ ப்ரோ இது. ஆமாம், சேலில் இருக்கு இப்போ. ஸோ ஆனால் இப்போ ஆப்பிளும் இன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்களோட சேல்ஸ். அது என்ன ஏர்பாட்ஸ் மட்டும் தான், நார்மல் ஏர்பாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட தனியாக வாங்குறது பெட்டர். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் விலை ஏற்றிட்டாங்க, 52000 அதை ஆக்கிட்டாங்க. 52000 தானே, 50000 இருந்துச்சு. ஆமாம், இன்னும் ரெண்டுத்தையும் ஆஃபரில் வாங்குறதோட இன்னும் தனியாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது ஒர்த்து. iPhone 12 mini. ரைட். இது வேற ஏதாவது இதுக்கு வருமா? இது ஐபேடுக்குலாம் இது போட்டு இல்லை இல்லை, அது ஒர்க் ஆகணும்னா iOS 15 வேணும், iPad 15 வேணும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஐ டிவைசஸ் ஆனால் நல்ல ஃபீச்சர் தான், பட் நமக்கு நம்மகிட்டலாம் இல்லையே ஏர்பாட்ஸ்.
சோனி புது மாடல் வந்து 360 ரியாலிட்டி ஆடியோ டால்பி அட்மாஸ். டால்பி அட்மாஸ் எப்படி கழுத்துல போட்டா நம்மளுக்கு இதெல்லாம் பெரிய மேல ஸ்பீக்கர் இருக்குல்ல அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே கழுத்துலயே போட்டாங்களா? இருக்கும்போது ஒருத்தங்க கிட்ட இருந்து இந்த அப்வர்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கேட்கவே முடியாது சைட்ல இருந்து. ஸோ ரொம்ப பர்சனல் மாதிரி ஆடியோ இருக்கும். லிவிங் ரூம்லேயே டிவி பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு மட்டும் ஆடியோ வரும், மை சைட்லேருந்துலாம் ஆடியோ கேட்கும். காதில் ஒரு மாதிரி பெயின்லாம் இருக்காது, ரொம்ப ஓவர் இயர் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் பெயின் இருக்கிறது. ஆமாம் இதெல்லாம். ஆனால் பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி ஸ்பீக்கர் அலர விட்டா கொஞ்சம் நேரத்தில் பேட்டரி பேட்டரி போட்டிருக்காங்க. ஃபைவ் 12 வாஸ் நார்மல் வால்யூம் போட்டானா, மேக்ஸிமம் வால்யூம் போட்டானா 5 வாஸ் ரேட் எவ்வளோ? ஸோ ஒரு மூவி ரேட் யூஎஸ் பிரைஸ் தான் இப்போ இருக்கு. IPX வாஸ் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கு, இருக்கு எல்லாமே ஸ்பீக்கர் கூட ஆல்ரெடி ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர் இருக்கு. ஆனா சோனியோட 360 ஆடியோ எனேபிள் பண்ணுனா இந்த செப்பரேட் ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் வாங்கணுமா? வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் தேவையா? இதுவே தேவையா கேக்குறோம் ஃபர்ஸ்ட். அந்த ஸ்பீக்கர் அந்த டிரான்ஸ்மிட்டர் செப்பரேட்டா ஒரு 4400 ரூபீஸ் வரும் ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்றதுக்கு. அடுத்தது ட்விட்டர். ட்விட்டர் என்னவா டெஸ்டிங் வார்னிங் பிராம்ப்ட்ஸா? ஹீட் இன்டென்ஸ் கான்வர்சேஷன் பண்ணா நீங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதே அதேதான் சண்டை போட போறாங்க. அந்த வடிவேல் கமெண்ட்ல ஒன்னு வருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, போகாதையா போகாதன்னு, மூக்கு அடி வாங்கினியா அப்படின்னுவாங்களே அந்த மாதிரி. ஏ அடி வாங்காத, இங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருமை பொறுமையே போயிடு. ஆமா அதான் பேசிக்லி அவங்க ட்விட்டரே டிடெக்ட் ஆகும், டிடெக்ட் பண்ணுவாங்க சீம்ஸ் அந்த கான்வர்சேஷன் ஏதாவது ஹீட் ஆகுது இல்லைன்னா ஏதாவது நிறைய பேர் தெரிவி விடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்னன்னா அவங்களே ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. வார்னிங் பார்த்துட்டு நீ இனியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் வரும் வார்னிங் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது என்ன பொலிட்டிக்கல் இந்த இதுக்கு எது மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூல கண்டிப்பாக வந்துடும். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பிஜேபி இந்த மாதிரி பார்ட்டிகள்லாம் வந்த உடனே எல்லா பொலிட்டிக்கல் இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை யூஎஸ்லேயும் இந்த மாதிரி வேர்ல்ட் வைட் தான் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஆனால் செலக்ட் யூசர்ஸ் மட்டும் தான் இப்போ டெஸ்டிங் பண்ணுறாங்க, யார் கூட இருக்குன்னு நீங்கள் சொல்ல. இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுமா இல்லை யாராவது? இல்லை இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சிஸ்டமே. ஸோ இது அது அந்த டிடெக்ஷன் சிஸ்டம் தான் எனக்கு தெரியும் எப்படி டிடெக்ட் ஆகுது எந்த மாதிரி கான்வர்சேஷன் யூஸ் பண்ணி இந்த ஜாப்ரா கம்பெனி ஜாப்ரா ஓன் பண்ணிருக்கிற கம்பெனி ஜீன்ஸ் ஸ்டோர்னாடு ஸ்டீல் சீரிஸ் நம்ம கேமிங் இதுவா? கேமிங் மவுஸ் இவங்க இதெல்லாம் பண்றவங்க வந்து அங்க அக்வயர் பண்றாங்களாம். பரவாயில்லையே. இது வந்து 2022 ஸ்டார்டிங்ல வந்து டிகேகே 8 பில்லியன்னா எவ்வளோ போடு? டிகேகே 8 பில்லியன் டிகேகேன்னா அவங்களோட டேனிஷ் அந்த இதுவா? 8 பில்லியன் அந்த மணிக்கு வந்து அக்வயர் பண்றாங்களாம் இந்த கம்பெனி டேனிஷ் க்ரோனா. தப்பா இருக்கு, இல்ல பிரச்இருக்கும்
இப்போ யாராவது போட்டிருப்பாங்க இந்த இதில் யூஎஸ் டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணி அவங்களே போட்டிருப்பாங்க யாராவது ஆர்டிக்கல் அதில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் இது இப்போ இதில் 2022 தான் வந்து இந்த ஃபைனலைஸ் ஆக முடியும் ஃபைனலைஸ் முடியும். சரி அடுத்தது கிவ்அவே கிவ்அவே அடுத்து யார் எங்கே இருக்கு கண்கள் செக்யூரிட்டி கேம் ரியல்மி ஸ்மார்ட் கேம் 360 டிகிரி ஒரு நல்ல செக்யூரிட்டி கேம் தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணோம் நம்ம யூஸும் பண்ணுறோம். ஆமாம் இது வந்து சீல்டு சீல்டு பாக்ஸ் தான். ஆமாம் சீல்டு பாக்ஸ் ஒரு ஒரு கிவ்அவே தான். போன வாட்டி வந்து ரியல்மி ஸ்மார்ட் பிளாக் வந்து 3 பேர் கொடுத்தோம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி 3000 ரூபா அப்படிங்கிறதுனால இது வந்து 4000 ரூபா போட்டிருக்கு 3000 ரூபா அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு இந்த கிவ்அவே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது கமெண்ட்லையும் இருக்குது. கொஷனுக்கு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளீமில் அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். இந்த வாட்டி கொஸ்டின் என்னென்னா விண்டோஸ் 11 அப்டேட்டு எல்லாருக்கும் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நாள்னா இந்த ஒரு குத்து மதிப்பாக ஒன்று போட்டிருக்கேன் அது நம்ம பேசியிருக்கோம் அது எப்போ வரும் அப்படின்ட்டு அது எப்போ வந்து எல்லாருக்கும் வரும் அப்படின்னு. இந்த வாரம் ஒரு டிவிடி வீடியோவில் வீடியோவில் வந்து அந்த ஆன்சர் இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ணாதீங்க அப்படியே போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற இதெல்லாம் வந்து உங்களுக்கு சான்சஸ் அதிகமாகும். ரைட் ஓகே. இந்த கிவ்அவே வந்து பார்ட்டிசிபேட் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படியே கொச்சியில் போன வாட்டி வின் பண்ணுங்க அனந்து பிஷா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிருங்க.